வணக்கம். நம்ம அருண் விஜய் நடிப்பில் யானை படத்தோட டீசர் வந்திருக்கு. டீசர் ரிவ்யூ அண்ட் ஐடென்டிட்டி சேர்ந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா அருண் விஜய்க்கு 33வது படம். இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணுறாரு. ஜீவ் பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டு வெடிக்காரன்பட்டி சக்திவேல் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேஸ்டிங்னே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஹீரோயினாக பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ராதிகா மேடம், யோகி பாபு, சமுத்திரக்கனி, அம்மு அபிராமி, இமானாச்சி, குக்வித் கோமாளி புகழ், போஸ் வெங்கட், சஞ்சீவ், கேஜிஎஃப் ராமச்சந்திர ராஜு, ஆடுகளம் ஜெயபாலன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேஸ்டிங்கை நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இப்போ வாங்க நம்ம இந்த டீசரை பற்றி பார்க்கலாம். இந்த டீசரோட டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1:26. டீசர் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா பாம்பன் பாலம், ஒரு கடல், இரு கரை, ஒரு காதல், ஒரு துரோகம், ஒரு நட்பு, ஒரு பகை, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் காதல், துரோகம், நட்பு, பகை எல்லாமே இந்த கதையில் இருக்குது. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை பெய்கிற மாதிரி சீன் வந்திருக்கு. அருண் விஜய் வந்து விநாயகர் சக்திக்காக விநாயகர் சிலை ஒன்று வாங்கிட்டு போகிறாரு. அப்போ ஒரு ஃபைட் வருது. அவர் விநாயகர் சிலையை கையில் வச்சுருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கேங் ஒருத்தங்க தாக்க முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் அருண் விஜய் சூப்பராக ஃபைட் பண்ணி அவங்களாத்தையும் அடிச்சிடுறாரு. அந்த மாதிரி சீன்ஸ் தான் டீசர் இது வந்துருக்கு. டீசர் இதில் வச்சு பார்க்கும்போது அருண் விஜய் பயங்கர ஃபிட்டாக இருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்கார். அதுவும் வெள்ளை வச்சு வெள்ளை சட்டையில் கிராமத்து சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கார். இந்த மலை சீன் பார்த்தீங்கன்னா கூட சிங்கம் 2 ஒரு சீன் வரும், சூர்யா ஃபைட் பண்ணுவார். அந்த சீனோட ரெஃபரன்ஸ் மாதிரியே இருக்குது, பார்க்க நல்லாவும் இருக்குது. இந்த டீசர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அவர் சொல்கிற மாதிரி இவருக்கு தூக்கி சுமக்கவும் தெரியும், தூக்கி போட்டு மீது தெரியும். ஸோ யானையோட குணாதிசயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அருண் விஜயோட கேரக்டருக்கும் யானைக்கும் அதிக ஒரு ஒற்றுமை இருக்கலாம். ஏன்னா அந்த அந்தளவுக்கு அருண் விஜய் இந்த கதையில் ஒரு பலமாக இருக்கலாம். அதேமாதிரி அருண் விஜய் பேர் கூட யானை, விநாயகர் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பேராக இருக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட எந்த கேஸ்டிங்குமே காமிக்கல, வெறும் அருண் விஜய் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதுவே நல்லாயிருக்கு. அடுத்து இந்த யானை படத்தோட ட்ரெய்லர் வந்தால் அதுக்கு நாங்கள் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்த்துக்கோ. நன்றி, தேங்க்யூ.